என்னம்மா வெளியில போறீங்களா? கோயிலுக்கு போறோம். அடடே, நீ கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருந்தா நானும் கிளம்பி வந்திருப்பேம்மா. நான் மறந்துட்டேம்மா. சந்திர இல்லையங்க? இருக்கப்பா, தூங்கிட்டு இருக்கான், இப்ப எந்திரிச்சிருவான். அவனுக்கு கோயிலுக்கு போறதெல்லாம் பிடிக்காது. என்ன மருதமலைக்கு கூட்டிட்டு போடான்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்க தெரியுமா? சரி சரி, கோயிலுக்கு நேரம் ஆயிடுச்சு, போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க, போங்க. அவசரமா உங்களை வர சொன்னாங்க. யார் சொன்னது? சாருதான். என்னங்க, கோயிலுக்கு போயிட்டு போலாம்ல? முடியாது, அவசரமா போயாகணும். என்னங்க, வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். தேவி, அதனால என்ன, நீ உன் குழந்தைய கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாமா. இல்ல, நான் எங்கேயும் போல. என்ன? ஒண்ணு இல்ல, வேலை வேலைன்னு அலையிற உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் கோயில் குளம்லாம் சுத்தமா ஞாபகம் இருக்காதே. வா வா, முன்னாடியே சொல்ல முடியாம போச்சு. ஒரு முக்கியமான விஷயம். சார் இல்லையா? இருக்காரு, அதனாலதான் மேனேஜர் ஆனானா உன்னை வர சொன்னேன். என்ன விஷயம்? விஷயமா? அது தெரியாத. என்ன பிரச்சனை தெரியாமையே என்ன கூப்பிட்டீங்களா? விளையாடுறீங்களா? கேள்வி என்ன கேக்குறீங்களா, இல்ல ஆண்ட்ரூ ஜார்ஜியா? யார கேட்டா என்ன சார், எனக்கும் குடும்பம் ஒண்ணு இருக்கு, அவங்க கூட இருக்கிறதே கொஞ்ச நேரம், அந்த நேரத்தையும் கூப்பிடுவீங்களா? கூப்பிட்டது நான் இல்லைங்க, அந்த சாரு. அது யாரையாவது வெட்டவோ குத்தவோ, என்னோட வேலை லா அண்ட் லீகல் பிரச்சனை டீல் பண்றது தான். அதாவது சட்ட திட்டங்களுக்குள்ள வர விஷயங்கள், அதைத்தான் நான் மேனேஜ் பண்றேன். அண்டர்ஸ்டாண்ட்? குட் மார்னிங் சார். சேது, நீயா? நான் உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சிம்பிள் மேட்டர். என்ன சார்? நம்ம டிராவல் ஏஜென்சிக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஆள் தேவைப்படுதான். கல்ஃபுக்கு உடனே நாம கொஞ்சம் ஆள் அனுப்ப வேண்டியிருக்கு. எஸ் சார். பிரசிடென்சி ஹோட்டலில் இன்னைக்கு நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுறாங்க. நீ கொஞ்சம் அங்கே சீக்கிரமாக போயிடு, நான் பின்னாடியே வரேன். ஓகே சார். சார், இது சென்னை தானே? ஆமாம் சார், சென்னை தான். சென்னைக்கு வந்தால் எல்லாரும் ஏமாறுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னை யாரும் ஏமாத்தாமல் இருக்கணும், மொத மொத வந்திருக்கேன். வழி தெரியலையே, சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு வந்திருக்கேனே. என்ன பண்ண போறோம் தெரியல. பாப்ப கடவுள் இருக்கா? அண்ணா, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இது ரொம்ப தூரத்துல இருக்க. இந்த இடம் எங்க வேணா இருக்கட்டும், ஆனா மீட்டர் 30 ரூபாய்க்கு மேல போக கூடாது, ஓகேவா? அது அப்படியே. அதெல்லாம் நீங்க நினைச்சா நடக்கும்னு. எனக்கு நீங்க சென்னையை சுத்தி கட்டாம நேரா இருக்கிற இடத்துக்கு போனா கரெக்டா வந்துடும் சொல்றேன். 50 ரூபாய்க்கு கம்மியா வராது. அதாவது கொஞ்சம் குறைச்சு போடுங்கண்ணே. நான் வேணா என் பாடியை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பேலன்ஸ் பண்ணி உட்காந்துக்கிட்டுமா? என்ன சொல்றீங்க? அப்படியே உட்காந்துட்டே நடந்து போ, அவன் இடம் வந்துடும். என்ன பேசிய ஆகலையே? சரி சரி, வரட்டுமா? 50 ரூபா இருந்தா ஃபுல் மீல் சாப்பிட்டு நடந்தே போயிட்டு இருப்பேன். வண்டியை கொஞ்சம் சைடுல நிப்பாட்டுப்பா. இங்கதான். இங்க யாரு இறங்கினா? நான் தான். வாங்க, சீக்கிரம் வாங்கப்பா, வாங்க. அம்மா, அத்தாடி, இவ்வளவு நேரமா வேன்ல இப்படியே உட்கார்ந்து என் முதுகெலும்பே வளைஞ்சே போச்சியா? உங்க பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கோங்க, அப்ப பணத்தை கொடுங்க. ப்ளீஸ் வெயிட். முதுகெலும்ப சரி பண்ணாம பேண்ட்டுக்குள்ள இருக்கிற பணத்தை நான் எப்படி எடுக்கிறது? லோலோன்னு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தீங்க, பாவம்னு நினைச்சு உங்களுடைய வண்டியில ஏத்தனோம், பணத்தை கொடுங்க. அப்படியா? தேங்க்யூ வெரி மச். கஷ்டப்படுறவங்களுக்கு இப்படி உதவுறது நல்ல குணம் தான். 10 ரூபாய் கூட்டி கொடுங்க. அது எதுக்கு? டிப்ஸா? டிப்ஸ் இல்ல, டீசலுக்குயா. இவ்வளவு நேரமா வண்டி டீசல் இல்லாம வந்துச்சு. வண்டிக்கு மட்டும் இல்ல, என்னோட டீசல் விஷயம். சும்மா வாயில வார்னிஷ் நாத்தம் அடிக்குது. யோ, வெட்டி கதை பேசாம உள்ள இருக்கியா? நீங்க போயிட்டு வாங்க. வண்டி எடுப்பா. நல்ல வேலை, 2 ரூபாய் லாபம். டோட்டலா ஒண்ணுமே புரியலையே, எந்த பக்கமா போகணும்னே தெரியல. ரோட்ல கூட ஒருத்தனையுமே காணாம. சார், ஒரு சின்ன ஹெல்ப். நீங்க ஊருக்கு புதுசா? எங்க போகணும்? கல்ஃப் போறதுக்கு பிரசிடென்சில ஒரு இன்டர்வியூ நடக்குது, எப்படி போகணும்னு மறந்து போச்சு. சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சு சார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லட்டுமா? ஓ, தாராளமா. அப்ப வாங்க சாப்பிடலாம். கையில காசு இருக்கா? இதுக்கு மேல நான் இங்க இருந்தா நமக்குள்ள பிரச்சனை வரும். நான் கிளம்புறேன், வழியை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும், நீங்க போங்க. ஹோட்டல் பிரசிடென்சி 8th floor.
ஆத்தாடி, கல்ஃபுக்கு போய் நல்லா சம்பாதிச்சு இந்த மாதிரி ஒரு ஹோட்டலை கட்டணும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியற மாதிரி டெரஸ்ல நின்னுக்கிட்டு நான் தான் இந்த ஹோட்டலுக்கு முதலாளின்னு சொல்லணும். எங்க போறீங்க? கல்ஃபுக்கு. அதுக்கு இந்த பக்கமா போறது? இந்த ஹோட்டல் தான் கல்ஃபுக்கு போறதுக்கு ஆட்களை இன்டர்வியூ எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். இங்கே இல்லையா? இங்க வசதி குறவுங்கிறதுனால ஹோட்டல் எம்பசிக்கு மாத்திட்டாங்க. அது எங்கே இருக்கே? நேரா போய் ரைட் சைடு திரும்புங்க, அங்க யாரை கட்டாலும் சொல்லுவாங்க. பாத கட்டத்துக்கு ரொம்ப நன்றி. நிலுங்க நிலுங்க, நானும் அங்கதான் வரேன்.